ஓகே சார் பேக் கேசன் ஒரு வீடியோ எல்லாருக்கும் குட் ஈவினிங் ஆக்சுவலாக ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடி நானாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துருக்கனா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருந்தது டூ தௌசண்ட் செவன்டீனில் பார்த்திங்கன்னா ஒரு செம்ம ஃபன்னான ஒரு ஷார்ட் பண்ணுறது எடுத்திருந்தேன் அது ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு ப்ளூப்பர்ஸ் தான் சிம்பிளாக சொல்ல போனால் அது ஆக்சுவலாக நான் காலையில் போட்டிருப்பேன் இன்கேஸ் மிஸ் பண்ணிங்க நோட்டிஃபிகேஷன் வரலாம் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் நம்ம ஒரு வீடியோவில் ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு கிவ்அவே பண்ண போகிறோம் லைக் ரைடிங் ஜாக்கெட்டு இந்த ரைடிங் க்ளவுஸு நிறைய பேர் ரைட் போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த ஒரு அஞ்சு ரைடிங் ஜாக்கெட்டாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிளானில் இருந்தேன் ஸோ அது கம்பெனிஸ் ஆல்ரெடி பேசியிருக்கேன் ஏழாம் தேதி லாக்டவுன் போகுன்னு சொல்கிறாங்க அது அப்புறம் தான் அந்த டீடைல்ஸ் நமக்கு வரும் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு வர்த்தகம் கிவாக இருக்கும் இன் கேஸ் ரைடு போகிறவங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா நம்ம முக்கியமாக இந்த வீடியோக்கு போயிடலாம் ஸோ நேற்றும் பார்த்தீங்கன்னா இதை கிளப்பி விட்டாங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கிளப்பி விட்டாங்க என்ன அப்படின்னா நாளைக்கு காலையில் நம்ம தளபதி பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று கொடுக்க போகிறாரு ஸோ எதை பற்றின தெரியல அண்ட் எல்லாருமே என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா கோவிட் பற்றி தான் அவர் பேச போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மலாகவே சோஷியல் மீடியாவுக்கு அவ்வளோ சீக்கிரமாக வராத ஒரு ஆள் டப்புன்னு உள்ளே வந்து ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டு ஒரு ப்ரெஸ் மீடியாக்குலாம் ஒரு ரெப்ரசென்ட் பண்ண போகிறாரு ஒரு வீடியோ பண்ண போகிறாரு அப்படின்னு ஒரு நியூஸ் வெளியே வரும்போது எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்கும் அது ஒரு ஃபேக் ப்ரொஃபைலில் பண்ணுறாங்களோ உண்மையான ப்ரொஃபைல்லோ பண்ணுறாங்களோ அந்த ஒரு நியூஸ் நான் பார்த்ததுக்கப்புறம் நான் இது எப்பட்றா இவ்வளோ பெரிய விஷயம் டப்புன்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படி பார்த்தா வந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்த்தேன் சொல்ல போறேன் நானும் ஏமாந்த அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் நம்ம மக்களிக்கம் ஹெட் இருப்பார்ல ஸோ ஈஸியார் சாரோண அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் நான் என்னென்னா நடக்குது ட்விட்டரில் யார் இந்த மாதிரி கிளப்பி விட்டது தளபதி வந்து ப்ரெஸ் ரிப்போர்ட் கொடுக்க போகிறார் அஃபீஷியல் ப்ரெஸ் வீடியோ ஒன்று தர போகிறார் ஒரு ப்ரொஃபைலில் போட போகிறார் கோவிட் பற்றி அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்பெட் ஆமாம்ப்பா நானும் அதை பார்த்தேன் யார் பண்ணுறதுன்னு தெரியல எதுக்கு அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல அந்த மாதிரிலாம் எதுவுமே நாளைக்கு கிடையாது அந்த மாதிரி இப்போதைக்க அவர் வரலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டாரு பிகாஸ் காலையிலே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டாகிராமில் சில பேர் ப்ரோ தளபதி ப்ரெஸ்ஸு வீடியோ ஒன்று கொடுக்க போகிறாரா நாளைக்கு ஆஃபிஷியலாக அதை பற்றி வீடியோ போடுங்க நான் யோசித்தேன் இது ஒரு பரபரப்பான நியூஸாக இருந்தால் இந்நேரத்துக்கு ட்ரெண்டிங்கில் போயிருக்கணுமே ஆனால் கண்டிப்பாக கிடையாதுன்னு நினச்சேன் பட் ஓகே ஃபைன் ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு இந்த ட்விட்டரில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது கன்ஃபியூசிங்காகவே இருக்காங்க தளபதி கொடுக்க போகிறாரா இல்லையா கொடுக்க போகிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது கிளாரிஃபிகேஷன் க்ரியர் பண்ணுவோமே எல்லோரும் கொஞ்சம் நிம்மதியாவது இருப்பாங்க அந்த ப்ரொஃபைலை ரெஃப்ரெஷ் பண்ணாமல் ரெஃப்ரெஷ் பண்ணாமல் நைட் நான் இன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இருந்தேன் வருமா வராதா வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு பட் ஹோப்ஃபுல்லி அது பண்ணுவார்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு பண்ண மாட்டார் அட் த சேம் டைம் அவர் இந்த நிதியெலாம் கொடுத்தாரா கொரோனாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இருந்தது அதுவும் பாத்தீங்கன்னா அது வெளியே வரல பட் அன்அஃபிஷியலா அவர் கொடுத்திருப்பாரு நமக்கு யாருக்கும் தெரியாது அண்ட் இன்னொன்னு என்னன்னா நம்ம இனோவேஷன் பிளஸ் சேனல் சார்பா கொரோனாக்கு ஒரு ரிலீஃப் அண்ட் மாதிரி கலெக்ட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கு ஆனா அதுல ரெண்டு பிரச்சனை இருக்கு ஏன்னா இப்ப ரீசெண்ட்டா கொரோனா ரிலீஃப் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் கலெக்ட் பண்ணிட்டு மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அது கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த பர்சனல் யூஸாக இருக்கட்டும் இல்லை அது கோவிடுக்காக கலெக்ட் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஆன்லைனில் இதை நான் யூடியூபர்ஸ்ன்னு நான் ஆன்லைனில் ஓவராலாக நடந்துகிட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம ஜென்யூனாக பண்ணால் கூட அது தப்பாக தான் போய் சேரும் ஸோ அதுக்கான வெப்சைட்டோ ஆப்போ இந்த க்ரௌட் ஃபண்டிங் மாதிரி சம்திங் ஏதாவது இருக்கும் இந்த சோஷியல் காஸ்க்குலாம் அது மாதிரி ஒரு விஷயத்தை நான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் அது ஒரு ரூபாவாக இருக்கட்டும் இல்லை பத்து ரூபாவாக இருக்கட்டும் இல்லை பதினஞ்சு ரூபாவாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஆயிரம் ரூபாவாக இருக்கட்டும் ஸோ எவ்வளோ முடியுதோ பார்த்திங்கன்னா அது ஒரு டென் டேஸ் பார்த்தீங்கன்னா அந்த கேம்பெயின் மாதிரி ரன் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த டீடெயில்ஸோட பார்த்திங்கன்னா காட்டிட்டு நம்ம ரிலீஃப் ஃபண்டுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துலாம் சிஎம் ரிலீஃப் ஃபண்ட் இன்னும் ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கான்னு தெரியல இந்த சேனல் இவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதை நீங்கள் ஒரு ரூபா உள்ளே போட்டிங்கன்னா கூட ஒரு பெரிய சப்போர்ட்டாக தான் இருக்கும் ஸோ தட்ஸ் அ வீடியோ கேஸ் அண்ட் ப்ரோ எப்படி இருக்குங்க சரிங்களா அடுத்தது யார் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சு இருப்பீங்க எஸ் சரி அது ஒரு ஒரு செம்ம ஃபன்னான வீடியோவாக இருக்கும் அட் த சேம் டைம் அதில் நம்ம யூடியூப்பில் நடக்கிற பெரிய பெரிய விஷயங்கள் பற்றி நாங்கள் உள்ளே செம்ம ஓப்பனாக பேசியிருக்கோம் அந்த வீடியோ எப்படி போய் எப்படி ரீச் ஆக போதும்னு தெரியல பட் அந்த வீடியோ வரும்போது நீங்களே பார்ப்பீங்க அது இப்போ எடிட் பண்ண நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணாதான் என்னால் நைட்டில் உட்காந்து எடிட் பண்ண முடியும் அண்ட் நாளைக்கு காலையில் மேக்ஸிமம் அதை நான் போட்டுறோன்னு நினைக்கிறேன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் கேஸ் அண்ட் ஒரு விஷயம் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் இப்போது இந்த யூடியூப் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும் மீடியாவாக இருக்கட்டும் நல்லது விட கெட்டது ஈஸியாக போய் எல்லாருக்கிட்ட போய் சேர்ந்துரும் ஒருத்தர் எவ்வளோ நல்லவன் எவ்வளோ நல்லவன் அப்படின்னு வெளியே சொன்னாலும் பார்த்தீங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க இவன் கெட்டவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன க்ளூ கொடுத்தாலே அவன் மேலே ஒரு பயங்கர பர்சனல் வெஞ்சன்ஸ் மாதிரி ஒரு கிரியேட் ஆகும் அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது அப்படிப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்மில் சர்வைவ் பண்ணணுன்னா அதெல்லாம் பெருசாக நம்ம மைண்டில் எடுத்துக்கூடாது இப்போது என்ன சொல்கிறது இன்றைக்கி சில மெசேஜஸ் சில பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோ 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 அப்படின்னு சொல்கிறீங்க நான் சிம்பிளாக ஒரு விஷயத்தை தான் சொல்லிக்கிறேன் நான் எப்போவுமே என்ன சொல்கிறது என்னோட க்ரோத் எப்படி இருக்கணும் அது நான் பார்ப்பேன் ஸோ எனக்கு மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவசியமும் கிடையாது அப்படி நான் நினச்சிருந்தேன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதமும் நான் எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் அண்ட் இத்தனை நாள் நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு இனோவேஷன் ப்ளஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் சொல்லிட்டு இந்த நான் வீடியோ பார்த்திங்கன்னா என் பண்ணிக்கிறேங்க சார் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் சேனல் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் பண்ணிடுங்க பண்ணிவிடுங்க யோசிச்சுருக்கேன் ஹைப்ரோ எப்படி இருக்குது எங்கள் சீரீஸில் நாட் ஒன்லி யூடியூபர்ஸ் நிறைய செலப்ரிட்டீஸ் கிட்டையும் பார்த்திங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ அவங்க இப்போ என்ன பிரச்சனை அவங்களாம் சில விஷனில் லாக் ஆகிருக்காங்க அக்ரிமெண்ட் மாதிரி அதனால் எந்த யூடியூப் சேனல்ஸ்க்கு வீடியோ கொடுக்க முடியாது லைவ்லாம் ஸோ அவங்ககிட்டலாம் நான் பேசிகிட்டே இருக்கேன் சரி ஓகே நம்ம சைட்லேருந்து என்னென்ன என்டர்டெயின் நம்மகிட்ட ஒரு சோர்ஸ் இருக்குது ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது எப்படிலாம் என்டர்டெயின் பண்ண முடியுமோ நம்ம சைட்லேருந்து பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம ஒர்க் பார்த்திங்கன்னா தனியாக அது போயிட்டே இருக்கும் ஸோ